சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் கபிலனும் ரங்கன் மாத்தியாரும் சைக்கிளில் போகிற மாதிரியான மீம்ஸ் தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்படி வைரலாகவே சார்பட்டா படத்தில் ஒர்க் பண்ணவங்களே இந்த சீனை ரீக்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டான்சிங் ரோஸ் கேரக்டர் பண்ண ஷபீர் அண்ட் வேம்புலி கேரக்டர் பண்ண ஜானும் அவரோட துரைக்கண்ணு வாத்தியாரோட சைக்கிளில் போகிற மாதிரியான இமேஜை ஷேர் பண்ணி கேப்ஷனில் வாங்க வாத்தியாரே நம்மளும் ஊரை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனும் அவர் ஒய்ஃப் கூட சைக்கிள் இருக்கிற மாதிரியான இமேஜை ஷேர் பண்ணி என்னை வேலை செய்ய விடுங்க வாத்தியாரே அப்படின்னு சொல்லி ஃபன்னியாக கேப்ஷன் கொடுத்துருக்காரு. சார்பட்டா என்னதான் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆனாலும் அந்த மீமோட தாக்கம் நெட்ஃபிளிக்ஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நெட்ஃபிளிக்ஸில் ஃபேமஸ் சீரியஸ் மணி ஹைஸ்ட்டில் வர கேரக்டர்ஸான டோக்கியோ ப்ரொஃபஸர் கிட்ட ஹேஸ்னா என்னன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்ததே நீ தான் வாத்தியாரே அப்படின்னு சொல்கிற மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் ஒரு மீம் போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் ரீச் ஆயிருக்கு. இது எல்லாமே படத்தோட மிகப்பெரிய வெற்றியை குறிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சார்பட்டா டீமுக்கு ட்ரெண்டாக் சார்பா எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த மீம் டெம்ப்ளேட் பார்க்கும்போது உங்க வாத்தியார்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமும் வர போற வர போற இதே நான் ரெண்டு மாசமா பண்ணிட்டு இருக்கிறேன். என் கூட நீ ஒன்னும் படிக்க வேணாம், என் கூட பேசு. இந்த புடவை கீ பாக்கணும்னு நான் கட்டிக்கிட்டேன், இந்த பூவு பொட்டு எல்லாம். ஆனா நீ எதையும் பார்க்க மாட்டேன். என்ன மாமா கூட பால போற அசியா வந்த இந்த இன்னும் திரும்பி பாக்குறியா நீ?